ஆகாசத்தினுடைய மையப்பகுதியிலே இருந்து பணி நிமித்தமாக லட்சக்கணக்கான மக்கள் தினமும் பல மைல்களுக்கு சென்னையிலே இருந்து செங்கல்பட்டை நோக்கி, தாம்பரத்தை நோக்கி, அதேபோல குமுடிப்புடியை நோக்கி, அறக்கோளத்தை நோக்கி பயணம் செய்கிறார். ஏறக்குறைய 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக சென்னையிலே மின்சார ரயில் சென்னை வாழ் மக்களுடைய வாழ்க்கையோடு வாழ்க்கையாக பின்னி பிடுந்திருக்கிறது. மின்சார ரயில் இல்லை என்று சொன்னால் சென்னை மக்களுடைய வாழ்க்கையை ஸ்தம்பித்துவிடக்கூடிய அளவுக்கு சூழல் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் பல பேர் 50 மைல் 60 மைலுக்கு அப்பால் கூட பெண்ணிமித்தமாக சென்று வர வேண்டிய சூழ்நிலைகளுக்கு இந்த மின்சார ரயில் தான் மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு ரயில் பயணங்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். கடந்த ஓராண்டில் மட்டும் சென்னையில இந்த மின்சார ரயில் விபத்துக்கு ஆளாகி 10க்கும் மேற்பட்டவர்கள் மரணம் இருக்கிறார்கள். கடந்த 3 தினங்களுக்கு முன்பு சென்னை பரங்கிமலை சந்திப்பில் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் அதே இடத்தில் 5 பேர் மின்சார ரயிலில் பயணம் செய்தவர்கள் மரணம் அடைந்தார்கள். 5 பேர் பலத்த காயமுற்று சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த மரணம் அடைந்தவருடைய குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பலத்த காயமுற்றவர்களுக்கு ரயில்வே நிர்வாகத்தின் சார்பாகவே அவர்களுக்கு வந்து உயரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இறந்தவருடைய குடும்பங்களுக்கு ரயில்வே நிர்வாகம் குறைந்தது தலா 25 லட்சம் ரூபாய் அவர் குடும்பங்களுக்கு அளிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாகும். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனேயே பிடி மீடியா புதிய தமிழகம் கட்சியினுடைய செய்திப்பிரிவு ஊடக நண்பர்களை அழைத்து பரங்கிமலையில என்ன காரணத்தினால இந்த விபத்து நடந்தது, அடிக்கடி ஏன் விபத்துக்கள் சென்னையில நடைபெறுகின்றன, இதை தவிர்ப்பதற்குண்டான என்ன வழிகள் என்பதை கண்டறியுமாறு படித்திருந்தேன். நம்முடைய ஊடக பிரிவு நண்பர்கள் 2-3 நாள் அதுக்காக நேரம் செலவழித்து கலாய்வு செய்தலே பல விதமான தகவல்களை நம்மிடத்திலே தருகிறார்கள். ஒன்று மிக முக்கியமானது, பீக் அவர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய காலை 7-8 மணியிலிருந்து 10 மணி வரையிலும் மாலை 3 மணியிலிருந்து 8 மணி வரையிலும் பணிக்கு செல்லுகின்ற நேரம், பணி முடிந்து வருகின்ற இந்த நேரங்களில மிகப்பெரிய அளவுக்கு நெரிசல் இருக்கிறது. இப்படி வந்து சாலைகளில பயணம் செய்வது பாதுகாப்பற்றது, செலவீனம் அதிகமாக இருக்கிறது, கால நேரம் அதிகமாக இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் மின்சார ரயிலை மக்கள் தேர்வு செய்கிறார். ஆனால் அந்த மின்சார ரயில் கூட காலை நேரங்களில பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல நேரங்களில் இருந்து ஒரு ரயிலை விட்டு 2வது ரயிலை விட்டு 3வது ரயிலுக்கு செல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் நிலைமை இருக்கிறது. இந்த நெருக்கம், இந்த நெரிசல்கள் தான் இளைஞர்கள் பெண்கள் எப்படியாவது குறித்த நேரத்திற்கு படிக்க செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் படியிலே தொங்கி செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். இப்ப நடந்த விபத்து கூட படியிலே தொங்கி செல்வது சட்டவிரோதமானது ஏற்புடையதல்ல, இருந்தாலும் கூட அந்த பீக் அவர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த உச்சகட்டமான நேரத்தில் கூடுதலான மின்சார ரயில் 2 நிமிடங்களுக்கு 3 நிமிடங்களுக்கு 1 முறை 5 நிமிடங்களுக்கு 1 முறை தொடர்ச்சியாக ரயில் இருக்கின்ற பட்சத்தில் யாரும் படியிலே தொங்கி செல்ல மாட்டார். எனவே இந்த விபத்துக்கு மூல காரணமாக இருப்பது பீக் அவர்ஸில் போதிய மின்சார ரயில்கள் இயக்கப்படாததுதான். எனவே இதை வந்து முதல்ல ரயில்வே நிர்வாகம்
சரி செய்யுங்கள். இப்பொழுது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ரயில்வே நிர்வாக அதிகாரிகள் ஆய்வு செய்து, அதாவது தீர்வு ஒன்று இருக்கு, தீர்வுக்கு மாற்றாக இன்னொன்றை முன்வைக்கிறார். ஏற்கனவே இப்பொழுது எக்மோரிலிருந்து புறப்பட்டு தாம்பரம் வழியாக செங்கல்பட்டு மற்றும் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஃபாஸ்ட் ட்ரெயின், எல்லா ட்ரெயினையும் இப்பொழுது அதனுடைய வேகத்தை குறைத்திருக்கிறார். இது வந்து சரியான மெத்தட் அல்ல. ஏன்னா எல்லாரும் அவசர அவசரமா காலையில குளிச்சுமா சாப்பிட்டோமா வேலைக்கு சென்றமா இருந்துதான் அவசரமா ஓடிட்டு இருப்பாங்க. நீங்க ஸ்லோ பண்ணீங்க அப்படின்னா அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் சேர முடியாது. இஷ்யூ வந்து இப்ப ரெண்டு, ஒன்னு வந்து அந்த பரங்கிமல் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் வால் அது இடிக்கப்படணும். அது பாதுகாப்பற்ற நிலையில அந்த காம்பவுண்ட் சுவர்ல போய் முட்டித்தான் வந்து இந்த 5 பேர் இருந்திருக்காங்க. ரெண்டாவது இப்பொழுது கூட்ட நெரிசல் காரணமாக இப்பொழுது வந்து படியில தொங்கி போகக்கூடிய சூழ்நிலைகள். எனவே இந்த ரெண்டு சூழ்நிலையை கணக்கிலே கொண்டு ஒட்டுமொத்தத்தில் ரயில்வே நிர்வாகம் இந்த எக்மோர் வழியாக எக்மோர்ல புறப்பட்டு பரங்கிமலை மேற்கு பாம்பரம் வழியாக புறம்பட்டு தாம்பரம் செல்லக்கூடிய செங்கல்பட்டு செல்லக்கூடிய அந்த பயணிகளுக்காகட்டும், அதே போல கும்மிடி பூண்டி திருவள்ளூர் செல்லக்கூடிய ட்ரெயின் ஆகட்டும், அல்லது வந்து அரக்கோணம் செல்லக்கூடிய அந்த ட்ரெயின் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, முதல்ல காலை நேரங்களில் எந்தெந்த பகுதியில் மின்சார ரயில் இயக்கப்படுகிறதோ அந்தந்த வழித்தடங்களில் மின்சார ரயில்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான வேண்டுகோள். அதே போல ஆட்டோமேட்டிக் டோர், எந்த மின்சார ரயிலையும் இப்பொழுது வந்து பெரியடுப்பு டோர்கள் பயன்படுத்தலை, அதனால ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோஸ் பண்ணா தான் ட்ரெயினே புறப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆட்டோமேட்டிக் டோரும் கண்டிப்பாக வந்து இதில் வைக்கப்பட வேண்டும். வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த விதத்திலையும் இந்த இது போன்ற விபத்துகள் நடக்காத வண்ணம் ஒரு விஞ்ஞான ரீதியான தீர்வுக்கு வந்து ரயில்வே நிர்வாகம் வரணும். எனவே முக்கியக்கூடிய வைக்கக்கூடிய வேண்டுகோள், முதல்ல ரயில் சேவை, மின்சார ரயில் சேவைகளை அதிகப்படுத்தணும், மின்சார ரயில் எல்லா வழித்தடங்களிலையும். ரெண்டாவது ஆட்டோமேட்டிக் தானியங்கி டோர்கள் வந்து அனைத்து ரயில்களையும் ஃபிட் பண்ணப்படும். மூன்றாவது அடிக்கடி மின்சார ரயில்கள் வந்து நின்று போகிற மின் உயர்கள் வந்து சரியாக படுவாக்காம இருக்கும். ஸோ அதில் வந்து போர்க்கால நடவடிக்கையில் கம்ப்ளீட்டாக முழுக்க அந்த தடத்தில் இருக்கிற எல்லா மிலிட்டரி போஸ்ட்டும் வந்து சரி செய்யணும். ஸோ இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ரயில்வே நிர்வாகம் முறையாக செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்.